ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா, நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளம், ஆசாரிப்பள்ளம் அடுத்து தோப்பூர் ஜங்ஷன், அதாவது பாம்பவளைக்கு அடுத்தால தான் இந்த தோப்பூர் ஜங்ஷன் இருக்குது. இந்த தோப்பூர் ஜங்ஷன் மிக மிக அருகாமையில், அதாவது தோப்பூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 செண்ட் இருக்குதுங்க. 2.5 செண்டில் தான் உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய 3 பக்கமும் உங்களுக்கு சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் அமைச்சிருக்காங்க. அதே போல் வீட்டினுடைய ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை வந்து அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் ஹால் ரூம் பார்க்குறீங்க, ஹால் ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் வால் சீலிங் பார்க்குறீங்க, வால் சீலிங்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி ஸ்டாண்டு, அதோட சேர்ந்த டைனிங் ஹால், அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இதை இந்த ஹால் ரூமாக அமைச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க ஹால் ரூம்லேயே டைனிங் ஹால் நம்ம வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இந்த ஹால் ரூமாக அமைச்சிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ஹால் ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதிகள்லாம் விட்டு தான் இந்த ஹால் ரூமே ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் பெட்ரூம் பார்க்குறீங்க, பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஜன்னல் வசதிகள், அதாவது 3 பாலி ஜன்னல்லாம் விட்டு நல்ல மாடர்னாக இந்த பெட்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, நார்மலாக இந்த பெட்ரூமை கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. அதாவது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியோடு தான் இந்த பெட்ரூமை கட்டியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு நான் இப்போ செகண்ட் பெட்ரூம் காணிக்கிறேன் பாருங்கள். இந்த 2வது பெட்ரூமும் உங்களுக்கு ஜன்னல்லாம் விட்டு அட்டாச் பாத்ரூம் வசதியோடு தான் இந்த பெட்ரூமும் வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸுக்கு அந்த கோப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்லேயும் உங்களுக்கு நல்ல இட வசதி இருக்குது. அதே போல் நீங்கள் பார்க்குறீங்க கிச்சனும் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறது மாதிரி ரொம்ப மாடர்னாக கட்டியிருக்காங்க இந்த கிச்சனை. அதாவது இந்த கிச்சனை பார்க்குறீங்க, கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் வீட்டினுடைய பின்புறமும் உங்களுக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இட வசதியும் இருக்குது. அதாவது இந்த வீட்டினுடைய 2.5 செண்டுக்கும் இந்த 950 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கும் இவங்க கேட்குற விலையை பார்த்திங்கன்னா ஃபைனலாக 38 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.